சார், என் நேம் பார்த்தீங்கன்னா கண்ணன். என்னோட ஹோம் டவுன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. நான் வந்து பெங்களூர்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் வந்து நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் எப்படி நான் நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்னோட எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தேடல்னு ஒன்று இருக்கும். ஒரு 25 வயசுல இருக்கும், 10 வயசுல இருக்கும். என்னோட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசுலேருந்தே என்னோட தேடுதல் இது. நான் ஏதாச்சும் ஒன்று தேடிக்கிட்டே இருப்பேன். அப்படி தேடிட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு உண்டு. இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்க சொல்ல, இந்த ஆன்மீகம் என்னோட இந்த ஆராய்ச்சி இது மட்டும்தான் என்னோட லைஃப்ல இது வரைக்குமே இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருந்துகிட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்டா இப்போ ஒரு 5 மந்த் முன்னாடி என்னோட ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, நீங்க வந்து ஆன்மீகத்திலே போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு குருஜி யாரு அப்படின்னு கேட்டாரு. எனக்கு கடவுள் தான் எனக்கு வந்து குருஜி. எனக்கு குருஜின்னு வந்து எது இல்லை. நான் சித்தர்களை பத்தி படிப்பேன், மகான்களை எல்லாத்தையும் படிப்பேன், பட் நான் அது மாதிரி எனக்கு எது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி இருக்கு சொல்ல ஒரு திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, சூப்பர் சார், நீங்க வந்து ஒரு குருஜி வந்து என்ன, நீங்க முறையான கல்வியை நல்லா குயிக்காக கடத்திப்பீங்க, நல்லா முன்னேற்றம் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகே, நான் அதை தான் தேடினு இருக்கேன், கடவுள் எப்போ கொடுப்பாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்படியே தேடிட்டே இருக்க சொல்லதான் எனக்கு இந்த யூடியூப் வந்து கிடைச்சிது. அதில் யூடியூப்ல வந்து சத்யநாராயணன் சார் வீடியோவும் சம்பத் சார், சம்பத் சுப்பிரமணியம் சாரோட வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பார்த்தேன். பார்த்துட்டு அதை பற்றி கொஞ்சம் நிறைய நான் போல பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டே ஒரு 2 மாசமா பார்த்துட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு சரி ஓகே, நம்மளோட தேடுதலுக்கான ஒரு விடை வந்து இதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நானா உணர்ந்தது இது. இவர் சத்யநாராயண் சார் கால் பண்ணிட்டேன், நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். பண்ணிட்ட உடனே ஓகே உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஜாயின் பண்ணீங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டாரு, நீங்க வந்து 4:30 மணிக்கு ஏந்திரிக்கணும் சார், 4 to 6 கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஏஎல்பியில. சரி ஓகே சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 24/7 வந்து ஒர்க் பண்றேன், எனக்கு டைம் எல்லாம் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு கத்துக்கணும் சார் அப்படின்னு சொல்லி. ஓகே சார், நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 20 டேஸ் ஆச்சு, கால்ஸ் எதுவுமே இல்லை. நான் என்ன பண்ணேன், திருப்பி வெப்சைட்ல வந்து சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். இது வரைக்கும் இந்த நண்பர்கள் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி சொன்னாங்க, நான் சார்ட்டு சர்ச் பண்ணிட்டு சொல்லலாம், வெப்சைட்ல ஒரு நம்பர் கிடைச்சிது, எடுத்து கால் அடிச்சிட்டேன். எடுத்தோடனே புதுவிடம் மட்டும் சார் ஐயா பேசுறாங்க. சார் எனக்கு யாருன்னு தெரியல ஆக்சுவலா, ஆபீஸ் ஆமா அப்படின்னா சார் புதுவிடம், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். பேசிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் ஒரு 10 பேர் 20 பேர் தான் இருப்பாங்க கிளாஸ்ல, அதிகமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு. 450 பேர் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ல, என்னடா இது அப்படின்னு சொல்லி எனக்கு என்னன்னே புரியல. 450 பேர் என்ன சொல்ல, எனக்கு என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி தான் பண்ணாங்க. அது செல்ஃப் இன்ட்ரோல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு சிந்தனை அதிகமாகி போயிடுச்சு. எப்படின்னா அதுல நிறைய கவர்மெண்ட் ரிட்டையர்ட் ஆஃபீஸரும் ஒர்க் பண்ணுறேன், இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஆக்சுவலாக ஒரு ஒரு பாப்பா ஒன்று பார்த்தேன் நான். ஆக்சுவலாக அது 10th 11th தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் படிக்குது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இன்ஜினியர்ஸும் படி இதில் வந்து படிக்கிறாங்க, எதுவுமே தெரியும், விவசாயம் படிக்கிறாங்க, எல்லாருமே படிக்கிறாங்க. இது எப்படி இந்த கிளாஸ் கொண்டு போவாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பிளாங்காக நான் ஜாயின் பண்ணிட்டேன். இது எப்படி போகும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா சாந்தி தேவி மேடம் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போய் ஜஸ்ட் பஞ்சாங்கம் மட்டும் தான் எடுக்கிறாங்க. அப்படியே நான் பிளாங்காக தான் இருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி செகண்ட் டே வந்து பவானி மேடம் வராங்க. அவங்க வந்து சும்மா ராசி கேட்டம் போடுறாங்க, சும்மா அதிபதி அதிமேனு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே லைட் எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துசாமி விஜயகுமார் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு, அவரும் வந்து ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே போறாரு. அப்படியே ஒரு 3 நாள் கிளாஸ் அப்படியே போயிட்டு இருக்குது. 4வது நாள் இந்த படத்துல கிளைமேக்ஸ் வருங்களா, அது மாதிரி சத்யநாராயண் சார் வர்றாரு, வர கடகடன்னு அப்படியே போறாரு. லக்னாதிபதி சொல்றாரு, அதோட ஆதிபத்தியம் சொல்றாரு, இது எல்லாத்தையும் இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்றாரு. நானே என்னடா இது, 3 நாள் இப்படி போகுது, 4வது நாள் இப்படி வருது, ஒன்னே புரியல. அப்படி 4வது நாள் அப்படியே என்ன பண்ண நோட் எடுத்தோம் சார். அவர் என்ன 4வது நாள் கிளாஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, டைம், இது மட்டும் வாங்கிட்டு முடிஞ்ச அளவு நீங்க ட்ரை பண்ணி போட்டு பாருங்க, டவுட்டா இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 4வது நாள் கிளாஸ்ல நான் டவுட் ஏதோ கேட்டேன் நான் சார்கிட்ட.
கேட்டு முடிச்சிட்டு நான் என்ன பண்ணேன், திடீர்னு எனக்கு ஹோம் டவுன்லேருந்து எனக்கு ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க. நான் பெங்களூர் போயிட்டேன் கிளம்பி. போயிட்ட உடனே நான் ஒரு 10 ஜாதகம் போட்டு பார்த்துட்டேன், 4வது கிளாஸ்லேயே 10 ஜாதகம் போட்டு பார்த்துட்டேன். அதில் வந்து எங்கள் அக்கா பையனுக்கு என்ன ஆச்சுன்னா, போட்டு பார்க்க சொல்ல ஏஎல்பி வந்து மகரம், ஏஎல்பி மகரம் இல்லை மகரத்தில் போயிட்டு இருந்தது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஆதிபத்தியங்கள் மட்டும்தான் அந்த கிளாஸில், 4th day கிளாஸில். மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மீனமும் 4வது லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ், மீனமும் தனுஷும் ஆதிபத்தியங்கள் வரும். அப்போ மூணும் 12 போட்டு பார்க்க சொல்ல, 3வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு அது மாதிரி எல்லாமே வரும். 12வது பார்த்தீங்கன்னா வீரியம் வரும். அந்த வீரியம் தகவல் தொடர்பு இது ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்க சொல்ல, இவனுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு நினச்சி நான் போயிட்டேன். போயிட்டு நான் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஒரு 12 மணிக்கு கால் பண்ணேன், எங்கள் அக்கா ஃபோன் வந்துச்சு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு என்னவோ பண்ணிட்டு இருக்கிறான் ஃபோனில், சரியான பிரச்சனை போயிடுச்சு அக்கா பையனுக்கு. அப்பயே நான் ஆல்ரெடி நான் இந்த 4வது கிளாஸ்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஆமா, அன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம் கம்யூனிகேஷனு பிளஸ் வீரியம், அது வந்து 3வது ஆதிபத்தியமும் 12வது ஆதிபத்தியம் பொறுத்ததுனால இவனுக்கு வந்து இது மாரி கம்யூனிகேஷன் மூலயமா வந்து வீரியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது நான் ஓகே இப்படிதான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சிருந்தோம் சொல்லிட்டு ஒரு ஓகே இது மாரி நடக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, அது மாரி நிறைய ஒரு 4-5 ஜாதகம் அது மாரி பார்த்துட்டு நானே மனசுக்குள்ள வச்சுட்டேன். வச்சுட்டு என் ஒய்ஃப் என் குழந்தைக்கு அதே மாதிரி தான், உடம்பு சரியில்லை அது மாதிரி இருக்கும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் ஊருக்கு. உடனே வந்து ஒரு 4 நாளில் கால் பண்ணிட்டு இது மாதிரி பாப்பா உடம்பு சரியில்லை வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்றாங்க. வந்து திரும்பவும் பார்த்து சரி பண்ணி விட்டு போனேன். அது மாதிரி வந்து எனக்கு 4வது கிளாஸ்லேயே வந்து எனக்கு ஃபுல்லாக மிராக்கள் வந்து அதிகமாக ஏற்பட்டுச்சு நான் சொல்லுவேன். நான் 4வது கிளாஸில் அதுக்கப்புறம் கொஸ்டின் எதுவுமே நான் எதுவும் டவுட்ஸ் கேட்கறது இல்லை இந்த கிளாஸ்ல. ஆக்சுவலா என்கிட்ட ஒரு 400-450 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. சரி, எல்லாருக்கும் வாய்ப்பு விடணும், நம்ம எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு எல்லாம் புரிதல் இருக்குன்னு சொல்லி நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5வது கிளாஸ் சாந்தி தேவி மேடம் வருவாங்க திருப்பணும், அவங்க நட்சத்திரங்களோட ஆதிபத்தியங்களும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒப்பிட்டு பார்க்க சொல்லணும் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உமா வெங்கட் மேடம் வருவாங்க, அவங்க வந்து ஒரு மூணு ரூல்ஸ் சொல்லுவாங்க, அந்த இது ஆதிபத்தியங்களும் லக்னாதிபதி இது எல்லாத்தையும் வச்சு எப்படி நம்ம பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரங்கநாதன் சார் வருவார். அவர் வந்து ஒரு 4வது அதிபதியும் 5வது 4வது ரூல்ஸும் 5வது ரூல்ஸும் வந்து சொல்லி தருவாரு. அதுக்கப்புறம் கர்மா கிளாஸ்னு ஒன்று வரும், நித்யா சங்கர் மேடம் ஒருத்தர் வருவாங்க, அது வேற லெவல். அந்த கிளாஸ்ல எல்லாமே அழுதுட்டாங்க. 68 வயசான ஒரு சார் ஒருத்தர் அழுகுறாரு, 45 வயசான சார் ஒருத்தர் அழுகுறாங்க, ஒரு மேடமும் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு 40-45 வரும், அவங்களும் அழுகுறாங்க. என்னன்னே புரியல, என்னடா இது இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ரொம்ப மெய் மறந்து போயிட்டு நான் அந்த கிளாஸ்ல. அதுக்கப்புறம் கர்மா கிளாஸ் முடிய சாந்தகுமார் சார், அவரை பத்தி சொல்லலாம் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். இந்த கிளாஸோட என்ன சொல்றது, நான் நிறைய பீப்புள் மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய பார்த்துருக்கேன். நான் 450 பேர் ஒரே டைம்ல வந்து சாந்தகுமார் சார் வந்து எப்படி மெயின்டைன் பண்ண, சில்லி சில்லி கொஸ்டின் தான் கேட்பாங்க சில பேர், சும்மா சின்ன சிம்பிளா என்னடா இது அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் வந்து அப்படியே சடனா வருவாரு, இதுவா சார் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் இருங்க சார் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே வரில சொல்லுவார். அந்த முகம் சுவைக்காம அப்படியே கரெக்டா எடுத்துன்னு போவார். அந்த பீப்புள் மேனேஜர் வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லா சாரும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துட்டு போயிடலாம், அது ஒரு விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்த்துடலாம். ஆனா வந்து அதை வந்து அது ஒரு தராசுன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே எடுத்துட்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது அது வந்து சாந்தகுமார் சார் வேற லெவல், அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அவரு திரும்ப அவரும் கிளாஸ் எடுக்கிறாரு D9 அப்படின்னு சொல்லி, நவாம்சம் சொல்லிட்டு அதுல வந்து எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை ஒப்பிட்டு பார்க்க சொல்ல ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, நிறைய சொல்லிட்டே போகலாம், எனக்கு இந்த டைம் இல்லை இதெல்லாம் பேசுறதுக்கு, சும்மா கொஞ்சமான டைம் கொடுத்ததுனால அப்படியே சிம்பிளா நான் முடிச்சுக்கிறேன் நானு. அது சாந்தகுமார் சார் முடிச்சோடனே உமா வெங்கட் மேல திரும்ப ஜாதகத்தை பத்தி சொல்லுவாங்க. அப்படியே எல்லாத்தையும் அப்படியே சும்மா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த எல்லாருக்கும் அப்படியே சிம்பிளா சொல்லிட்டே போவாங்க. அப்படி அதுலயும் வந்து டவுட் கேட்பாங்க, அப்போ திரும்ப நான் வந்து அப்படியே என்னடா இதுக்குன்னு டவுட் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து முகம் சுவைக்காம அதுல சாந்தகுமார் சாரும் மிங்கில் ஆவாரு, அவரும் மிங்கில் ஆயிட்டு உமா வெங்கட் மேம் சரி அவங்களும் சரி ரெண்டு பேரும் ஒரே டைம்லயே சொல்லிட்டே போவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் உண்மையை சொல்லலாம். அப்புறம் அவங்கள தொடர்ந்து
ரங்கநாதன் சார் திரும்ப வந்து தசாபுத்தி வந்து ரங்கநாதன் ரங்கநாதன் சாரு சந்தகுமார் சார் மூணு பேரும் சேர்ந்து நடத்துவாங்க அந்த தசாபுத்தின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படி சொல்றதுனே தெரியல, அந்த கால்குலேஷன் வரும். இது ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்லுவாங்க குயிக்கா நம்ம சொல்லிட்டு போயிடலாமா கால்குலேஷன் பண்ணிட்டு ஜாதகத்தை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு வருஷத்தை அந்த ஒரு 405 நாள் இருக்கும், அந்த 405 நாளை சுருக்கி 45 நாளுக்கு வந்து பலன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே 45 நாள் ஓகே, திரும்ப வந்து 13 hour 30 நிமிஷம், அதாவது 13 மணி நேரம் 30 நிமிஷம் வந்து அதையும் சுருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அப்படியே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 30 நிமிஷம், அது வந்து 10 நிமிஷத்துக்கும் பலன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கிளியரா அப்படியே ஒரு என்ன சொல்றது ஒரு ஷார்ட் மாரி போட்டு அப்படியே சொல்லி சொல்லுவாங்க. இப்படிதான் இப்படிதான் சொல்லிட்டு அந்த கிளாஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் அப்படியே போயிட்டே இருக்கு கண்டினியூஸா. அப்படியே சொல்ல சொல்ல நம்ம எனக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே அந்த அளவுக்கு போயிட்டே இருக்குது கிளாஸ். நான் நினைச்சு பார்ப்பேன் நம்ம தேடல வந்து இவ்வளோ நாளா நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு அதுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம தேடுதலுக்கான பலனை வந்து இப்போ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப உணர்ந்தேன் நான் இந்த கிளாஸ்ல நான். அது போக இன்னும் சொல்லுனா நம் கண்டிப்பா வந்து பொதுமணி முத்தி சார் ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்க சொல்ல என்னன்னா அந்த வெப்சைட்ல இருக்கு, நான் அந்த வெப்சைட் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், நல்லா அழகா இருக்கும் வெப்சைட்டு, அதுல வந்து எல்லாம் கரெக்டா இருக்கும். எல்லாத்தையும் பார்க்க சொல்ல இந்த சோசியல் வெப்சைட் அதெல்லாம் பார்க்க சொல்ல முனைவர் வாக்குவகி பொதுவுடை மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் சார் பேரு. என்ன இது வாக்குவகி பொதுவுடை மூர்த்தி சார் அப்படின்லாம் இருக்குது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க வந்த பந்தான் தெரியுது அது என்ன சொல்றது, இது வந்து வாக்குன்றது வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் நான் வேற லெவல் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு புக்ல இருக்கிறத படிச்சுட்டு அதை வந்து திரும்ப அதை எக்ஸாம் எழுதுறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அது மிஸ் ஆகும் அந்த வேர்டு எல்லாமே. ஒரு எக்ஸாம் எக்ஸாம்க்கே சொல்றேன் ஜஸ்ட் இல்ல பாத்து ஏத்துவோ பார்க்காம ஏத்துவோ. இது வந்து அப்படியே எப்படி வந்து அவரு யோசிச்சாரு என்ன பண்ணாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது அவரை பத்தி எனக்கு சிந்தனையாவே தான் இருக்கும் எப்பவுமே. வருவார் 7:30 7 மணி கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிடுவாரு சார், பொதுவுடை மூர்த்தி சார் வந்து ஜாயின் பண்ணிட்டு அவர் புது புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு ஏதாச்சும் ஓடுறதுனா சொல்லிட்டே இருப்பாரு. நான் ஜாயின் பண்ண சொல்ல எப்போ வருவாரு எப்போ வருவாரு சார் எப்போ வருவாரு சார் எப்போ யோசிச்சுட்டே இருப்பேன் நான். அப்படி யோசிச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்த எத்தனை வருவாரு அப்படியே புதுசா இருக்கும் அந்த விஷயம். அப்படியே என்ன சொல்றது கேக்குறதுக்கு வந்து அப்படி இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சுனா 4:30 மணிக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டுனா சார் எப்போ இருக்கும், 9 மணி வரைக்கும் இருந்தாலும் 9 மணி வரைக்கும் கிளாஸ்ல இருப்பேன் நான், 8:30 வரைக்கும் இருந்தாலும் 8:30 வரைக்கும் நான் கிளாஸ்ல இருப்பேன். எதனா சொல்லுவார இன்னைக்கு எதனா சொல்லுவார எதனா தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நான், எப்போ சொல்லுவார் எப்போ சொல்லுவார் ஏதாச்சும் சொல்லுவாரா புதுசா அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி பொதுவுடை மூர்த்தி சாருக்கு வந்து எனக்கு அந்த குரு தேடிட்டு இருந்தேன்னு நான் அவர்கிட்ட சொன்ன ஃப்ரெண்டு கிட்ட, அதை நான் இப்போதான் அவர்கிட்ட போய் சொல்லணும் இதுமாரி நான் தேடி இந்த குரு கண்டிப்பா கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் பொதுவுடை மூர்த்தி சாருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண சத்யநாராயண் சாருக்கு சம்பத் சுப்பிரமணியம் சாருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இது இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தது வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு நான் உணர்ந்தது இது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நிறைய சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது, ஆக்சுவலாக நானும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, நானும் ஜாவா கோடு எழுதுவேன் டாட்நெட் கோடு எழுதுவேன் எல்லாம் பண்ணுவேன் நான். அப்படி போயிட்டு இப்போ ஓப்பன் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நானும் ஓப்பன் பண்ணுறேன், இந்த ஒரு 450 பேர் இருக்காங்க அதுலேயும் எல்லாருமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி இப்படி ஓப்பன் பண்ண உடனே எல்லாமே என்ன சொல்றது ஒரு வேர்டு ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷில் யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகான வேர்டு. நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே இருக்கும், அப்படியே ஓப்பன் பண்ணாமல் சும்மா படிக்கவே தேவையில்லைங்க இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் போதும் அப்படியே டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ஏஎம்ஆ பிஎம் அது மட்டும் கொடுத்து நம்ம கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா போதும் எல்லா டீட்டெயிலும் அப்படியே வரும். அது வந்து என்ன சொல்கிறது எப்படி வந்து அதை வடிவமைச்சாங்க என்னன்னே தெரியல. சாஃப்ட்வேர் டிசைன்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக பண்ணலாம் சாஃப்ட்வேர் எப்படி பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டு இது அதுமாரி பண்ணுறது அது வேற அப்பாற்பட்ட விஷயம். இது வந்து நாளைக்கு நகரக்கூடிய நிகழ்வு, 1 இயருக்கு அப்புறம் நிகழக்கூடிய நிகழ்வு, 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நகரக்கூடிய வரக்கூடிய நிகழ்வை இப்பயே வந்து அந்த சாஃப்ட்வேர்ல டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த கால்குலேஷன் ஆகட்டும்
அந்த கோடு எழுதுறது எல்லாமே அது வந்து அவரோட திங்கிங் வந்து நான் பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சிட்டேன். எனக்கு சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. நான் எப்படின்னா அவர் வந்து சொல்றாரு, இப்போ வாயில சொல்றாரு, அது நடக்குது, எல்லாமே நடந்துட்டே இருக்குது. சொல்ற இப்போ நமக்கு சினாரியோ அது மாதிரி வந்துட்டே இருக்கு, நிறைய சினாரியோ அதெல்லாம் ஒர்க் ஆகிட்டே இருக்கு சொல்ல. லாஸ்ட்டாக சாஃப்ட்வேர்ல போயிட்டு பார்க்க சொல்ல, அதை வந்து அதை போட்டு பார்க்க சொல்ல வந்து அது நடக்க சொல்ல வந்து நம்ம என்ன சொல்றது, அதை எப்படி நம்ம உணர்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு பிரிவு தான் சொல்லணும் நான். எனக்கு பொதுவுடைமூர்த்தி மூர்த்தி சார் கிடைச்சது, என்னோட தேடுதலுக்கு வந்து கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் தான் பொதுவுடைமூர்த்தி மூர்த்தி சார். நான் அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட முருகப்பெருமான் வந்து அவர் வந்து எனக்கு பொதுவுடைமூர்த்தி மூர்த்தி சார் வந்து கொடுத்ததுக்கு அது என்னோட பெரிய பாக்கியமாகவும் ஒரு பொக்கிஷமாக தான் நான் வந்து இந்நேரத்தில் வந்து நினைக்கிறேன். இங்கே ஒவ்வொரு டைமும் வந்து நினைக்க முடியுது. நான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் இது மாற்றம் வந்து எனக்கு பெரிய மாற்றம்லாம் இருக்குது. என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு வருவேன், தூங்குவேன், அப்படியே போவேன், ஒர்க் பண்ண வருவேன், ஏதாச்சும் ஒன்று பார்ப்பேன், ஏதாச்சும் தேடிட்டே இருப்பேன். அது வந்து அப்பாற்பட்ட விஷயம். இந்த பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6:30 அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த டைம்லாம் ஏந்திரிக்க முடியுமா அப்படின்லாம் நான் எந்திரிச்சிருக்கேன். ஒர்க்கிங் டைம்ல அப்படி மட்டும்தான் எழுந்திருக்கேன். ஆனா இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்குள்ள எந்திரிச்சு, 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த 4:30 மணிக்கு ஷார்ப்பா உட்காந்துன்னா 8:30 மணி வரைக்கும் நடக்கும் கிளாஸ், 8:30 மணி வரைக்கும், 8 மணி வரைக்கும் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு திரும்பவும் நான் வந்து ஆபீஸ் கிளம்பி போயிடுவேன். நான் போயிட்டு திரும்ப நைட்டு நான் வர்றதுக்கு 9:00 ஆயிடும், 10:00 ஆயிடும். ஒவ்வொரு நாளைக்கு திரும்பவும் ரிவிஷன் பண்ணி திரும்பவும் ஒரு 5 hours நான் வந்து தூங்குவேன். நான் தூங்கிட்டு திரும்ப காலை இதே மாதிரி ரிப்பீட்டா போயிட்டே இருக்கும். எனக்கு சண்டே ஒரு நாள் மட்டும்தான் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் லீவ் கிடைக்கும். அந்த டைம் தான் வந்து நான் எடுத்து எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுவேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். எடுத்து நான் பின்னாடி பார்க்க சொல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய கோர்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கோர்ஸ் என்னோட ப்ரொஃபஷனலாக என்னோட சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது. அப்போது நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிடுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண ஒரு 5 நாள் போயிட்டே இருக்கும். அப்புறம் 6வது நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே ரெக்கார்டிங் வந்துடும், வீடியோ வந்துடும், அதை பார்த்து பச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வீடியோ 5 கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டால் ஒர்க் இருக்குது, டயர்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயினே இருப்பேன். இது வரைக்கும் இன்னைக்கு வந்து 32வது நாள்னு நினைக்கிறேன் கிளாஸு. இந்த 32வது நாளில் ஒரு நாள் நான் மிஸ் பண்ணது கிடையாது, 5 நிமிஷம் கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது இந்த கிளாஸ் நான். காலையில் 4:30 மணி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9 மணி ஆகுனாலும் 9 மணி தான் நான் எண்ட் ஆயிருக்கேன் இந்த கிளாஸில். அதே வந்து 7:30 மணினாலும் 7:30 மணி தான் எண்ட் ஆயிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து இந்த கிளாஸில் வந்து நான் ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஏதாச்சும் ஒரு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் உணர்ந்திருக்கேன். நான் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருக்குங்க. இதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். என்கிட்ட எனக்கு டைம் கொடுத்துருக்குற டைம் வந்து கம்மியான டைம்ன்றதுனால பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு என்னோட வேக்கம். காலையில் எழுந்திரிச்சிட்டு இந்த படிக்கிற விஷயமாகட்டும் சேஞ்ச் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த எல்லாருக்கிட்டையும் பேசுறதா இருக்கட்டும், இந்த இப்போ ஃபேமிலிக்கிட்டே கூட நான் ஃபேமிலியை சொல்லலாம், என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீ வந்து அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு 5 மாசம் தான் ஆகுது, குழந்தை வச்சுன்னு படிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது நீ வந்து ஜாதகம் பார்க்குறீங்களோ பார்க்க, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். எனக்கு நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணும், படிக்கணும். ஏன் படிக்கணும்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த 450 பேரில் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஜோதிடாவெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் என்ன சொல்றேன், வீட்டில் இருக்கிறவங்க எல்லா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த சொசைட்டியில் நம்ம சொல்ல போனோம்னா நிறைய வீட்டில் டிவோர்ஸு பிரச்சனை, அப்புறம் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எல்லா வீட்லேயும் பிரச்சனை. எனக்கிட்ட புரிதல் இல்லாதனால தான் இதுமாரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு புரிதல் இல்லை. இப்போ எனக்கு புரிதல் இருக்குது, நான் படிச்சிட்டேன், ஓகே. இப்போ அதே வந்து இப்போ ஒய்ஃபுக்கு போய் சொல்லணும்னா ஒரு 50% சொல்லலாம், மீதி 50% வந்து அவங்களுக்கு சொன்னாலும் ஓகே அப்படிதான். அதே வந்து அவங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இந்த கர்மாவாகட்டும் இது எல்லாத்தையும் வந்து அவங்க தெரிஞ்சுக்கினாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளுக்குள்ள உணர்வாங்க. அந்த உணர்வு அதான் சார் வந்து சொல்லி ஒரு அழகா ஒரு உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க உணரும்போது சொல்லதான் அதோட பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப என்ன ஆகுது, இந்த ஜாதகம் ஜோதிடம் வந்து சொல்றது நம்ம அப்பா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரெக்டா இருந்தாதான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து நம்ம நல்லதாகட்டும் எப்படி இருக்கோ அதை சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளே வந்து நம்ம வீட்லயே வந்து பிரச்சனை வச்சுக்கிட்டு
நான் மற்றவங்களுக்கு போய் சொல்லி வந்து அது எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் படிச்சிருக்கேன்னா என்னோட ஒய்ஃபும் படிச்சாங்கன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும், ஒய்ஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். அப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லா லைஃப் பேலன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து இந்த இடத்துல வந்து நான் இதை பதிய வைக்கிறேன். எனக்கிட்ட இது வந்து நான் அனுபவப்பட்டிருக்கேன் நான், அதனால்தான் இது வந்து நான் சொல்றேன். அதுக்கப்புறம் சொல்லலாம், ரொம்ப நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், சொல்றதுக்கு டைம் இல்லை. இந்த நேரத்துல வந்து பொதுவுடை மூர்த்தி சாருக்கு ஆகட்டும், சாந்தகுமார் சார் இந்த கிளாஸ் வந்து அழகா 450 பேரை பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறாரு அவருக்கு. அப்புறம் என்ன ஜாயின் பண்ணிவிட்ட சத்யநாராயணன் சாருக்கு, சம்பத் சுப்பிரமணியம் சாருக்கு, எல்லா ஆசிரியருக்கு, ஏஎல்பி டீமுக்கு. இன்னொன்று இந்த இடத்துல என்னன்னா, பேக் அண்ட் டீம்ல தமிழழகி மேடம் இருக்காங்க, அவங்க ஜஸ்ட் நான் ஆஃபீஸ்ல சொல்ல ஒரு மெசேஜ் போடுவேன் வாட்ஸ்அப்ல, மேம் புக்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு. அப்படியே அட்டி டைம்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க, இந்த புக்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாஃப்ட்வேர் மேம் அப்படின்னு சொன்னா சாஃப்ட்வேர் பத்தி ஷேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து மேடம்க்கு வந்து நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு, அட்வான்ஸ் கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அதான் இன்னும் வந்து வரல தகவல், தகவல் வந்து அப்படியே சொல்றேன் அப்படின்னு சொல்லி, அதனால வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அட்வான்ஸ் கிளாஸ் கோசம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஏஎல்பி வந்து எங்க போய் எண்ட் ஆகுதுன்னு தெரியல, அந்த எண்ட் வரைக்கும் நான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து நான் பதிவு செய்யறேன். ரொம்ப நன்றி ஏஎல்பி டீமுக்கு, ஏஎல்பி டீம்ல ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ரொம்ப நன்றி.